நண்பர்களுக்கு வணக்கம். முதலில் இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்த தோழர் அருணுக்கும் வாசசாலை நிறுவனத்திற்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இந்த நாவல் குறித்து அநேகமாக நிகழ்த்தப்படுகிற முதல் விமர்சன கூட்டம் இதுதான் நினைக்கிறேன். அதனால் இது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. அப்புறம் இந்த நாவல் பற்றி பேசின ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. முதல்ல ரேணு சதீஷ் வந்து அவங்களோட வாசக பார்வையை முன் வச்சாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன விஷயம்னா அந்த பெயர்களை வந்து சொன்னது. ஏன்னா எனக்கு வந்து நாவல் எழுதும் பொழுதே அந்த பெயர்கள் வந்து நான் முதல்ல வந்து இதுதான் வைக்கணும் அப்படின்னு வைக்கல. ஏன்னா அந்த செல்லக்குட்டி எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு அண்ணனோட பேர், தங்கராணி நான் சின்ன வயசில் பார்த்த ஒரு அக்காவோட பேர், அப்புறம் பேச்சு அந்த வெற்றியை தவிர வெற்றியும் இரும்புமே மட்டும்தான் நானாக சூஸ் பண்ணி வச்ச பெயர்கள். மீது எல்லா பெயர்களுமே எங்கள் ஊரில் நான் பார்த்து வளர்ந்த மனிதர்களோட பெயர்கள். ஸோ அதனால் வந்து அந்த தேரியை சுற்றி இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மனிதர்களோட இந்த அசலான பெயர்கள் தான் அந்த நாவல் முழுக்கவே வந்து அதில் இருக்கிற ஒரே ஒரு கேரக்டர், ஒரு சுகந்தராஜன் ஒரு கேரக்டர் வந்துட்டு போவோம். அதாவது ஏதாவது ஒரு ஊரில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும்னா சுகந்தராஜா கேளு அப்படின்னா அந்த சுகந்தராஜு கூட தான் இன்றைக்கி மதியான சாப்பாடே நான் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஏன்னா என்னோட பள்ளித்தோழன். ஸோ அதே மாதிரி பாபுராஜ்னு வர்றது அங்கே அந்த பெயர்கள், அதுக்கப்புறம் தொம்மை அண்ணாச்சிங்கிறது வந்து நான் சின்ன வயசில் ஒரு பரோட்டா கடை வச்சுருந்தேன், எங்கள் ஊரில் ஒரு பரோட்டா கடை வச்சுருந்த ஒரு அண்ணாச்சியோட பேர். எனக்கு அந்த பேர் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பேருக்காகவே வந்து அவரை வந்து நாங்கள் அவர் வந்து பெரிய ஒரு தொப்பையோட ஆள் இருப்பார். தொப்பை என்னாச்சு தான் வைக்கணும், ஆனால் தொம்மை தான் ஒரு பேர். தொம்மை கடையில் போய் சாப்பிடு, தொம்மை கடையில் சாப்பிடுன்னு சொல்லி அப்படி. ஸோ சில பேர்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்மளோட லைஃப் லாங்காக அந்த நம்மளோட ஜேர்னி மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வரும். அந்த பேர்கள் மட்டுமே சரியா, சில பேருக்கு வந்து நம்ம ஃபேஸ் மறந்துடும், ஆனால் அந்த பேர்கள் வந்து நம்மளோட லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ணும்போது. ஸோ நம்ம நாவலில் எழுதும்போது எனக்கு இந்த பேர்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். நான் வந்து இந்த பேர் வைக்கும்போது ஏதோ என்னதானோ ஏதோ ஒரு பேர் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு முதல்ல ஆரம்பித்தது தான் தேரி. இன்னொன்று, இந்த நாவல் வந்து முதல்ல ஒரு சிறுகதையாக எழுதப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு குறுநாவலாக வந்து அந்த எல்லோரும் சொன்னாங்க இந்த இடத்துல கதை முடிஞ்சிருது, ஒரு 14th-15th சாப்டரில் கதை முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்கிறது வந்து செகண்ட் பார்ட் மாதிரி தான் எழுத ஆரம்பிச்சிது. ஏன்னா முதல்ல இந்த நாவல் வந்து ஒரு காதல் கதை, 90s நடக்குது. அதுதான் வந்து ஈரமான ரோஜாவே வந்த வருஷத்தை வந்து அதில் காமிச்சிருப்பேன். அப்புறம் அதுக்கு முந்தின தலைமுறை வந்து காதலிக்க நேரமில்லை வந்தது, 1965 வந்தது. ஸோ அந்த இரண்டு கதைகள் அப்படி பேரலாக போயிட்டே இருக்கும். 15th சாப்டரில் முடிஞ்சிடும் கதை, முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சேர்த்தது தான் வந்து சரி இது இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதலாங்கிறப்போ தான் என்ன இதை பற்றி எழுதலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த விமான நிலையத்தில், இப்போ தூத்துக்குடி விமான நிலையம் வந்து விரிவாக்கம் நடந்துகிட்ருக்கு, இப்போவும் நடந்துகிட்ருக்கு. வெகு விரைவில் வந்து அது வந்து பன்னாட்டு விமான நிலையமாக மாறப்போகுது. சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் டைரக்ட் ஃப்ளைட்லாம் விட போகிறாங்க. ஸோ அதில் வந்து 2006-07 எங்களுக்கு இருந்த ஒரு தோட்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கிறக்காக வர்றாங்க. ஸோ அந்த தோட்டத்தில் நான் பார்த்து வளர்ந்த பனைமரங்களும் சரி, கிளிகளும் சரி, என் கண்ணு முன்னாலே அது வந்து அது ஒன்றுமே இல்லாமல் ஆக போகுது அந்த இடம். ஸோ அந்த தோட்டத்தை வந்து நான் வந்து அந்த அதை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த செகண்ட் ஸ்டோரி வருது. அப்போ தான் வந்து இந்த வெற்றிங்கிற கேரக்டர் வருது. ஸோ இன்னொன்று எழுதும்போது சார் வந்து நிறையா அந்த விஷயத்தை வந்து தாமிரபாரதி சார் வந்து சொன்னாங்க. அதாவது வே ஆஃப் ரைட்டிங்லேயே நிறையா இருக்குது, ஸ்டோரி டெல்லிங் இருக்குது, நரேஷன் இருக்குது, ப்ளஸ் அந்த ரைட்டிங்கில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குன்னு அழகாக சொன்னீங்க. நான் வந்து இதுதான் தீர்மானம் பண்ணிக்கிட்டு எழுத ஆரம்பிக்கல இந்த நாவல். ஆனால் வந்து ஒரு 4 chapters போனதுக்கப்புறம் அதுவாகவே அந்த நாவல்லேருந்து அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு வந்து அஸ் எ ரீடராக. நான் வந்து ஏன்னா இன்னொன்று சொன்னாங்க சார், ஒவ்வொரு சாப்டருக்கு முடியும் போதும் ஒரு கிளிக் ஃபேங்கர் இருக்குது, ஒரு குக்கி இருக்கும். அதாவது அடுத்தது என்ன, ஏன் இந்த இடத்துல இப்படி முடிக்கணும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாவல் முதல்ல ஒரு 15 நண்பர்களுக்கு மட்டுமே எழுதி அது வந்து ஒவ்வொரு சாப்டர் முடிய முடிய அவங்களுக்கு அனுப்புவேன். ஸோ அவங்க அனுப்பும்போது கீழே வந்து ஒரு பஞ்ச் லைன் வச்சு நம்ம முடிக்கிற மாதிரி ஒரு அதுக்குன்னு வச்சது தான். இல்லை அது வந்து ஆமாம், அது வந்து உண்மை, அது வந்து நாவலில் வச்சு. ஆனால் எடிட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணோம்.
ஆமாம், அது வந்து அது உண்மைதான். அது அது வந்து ஒரு வாசிப்பு சுவாரஸ்யத்துக்காக பண்ணப்பட்ட ஒரு உத்தி தான் அது. ஆனால் கடைசியில் 2 மாதத்தில் எழுதி முடித்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 மாதம் எடிட் பண்ணோம். அது எடிட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நான் வந்து மாற்றுறேன். முதல்ல இதோட அதிகமாக இருக்கும் ரொம்ப, ஐயோ அடுத்தது என்ன, நான் அனுப்புவேன், அனுப்பிச்சு அடுத்த 10 நிமிஷத்தில் வாசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க ஏன் அடுத்தது என்னாச்சு என்னாச்சு, அடுத்த எழுதியிருக்கே மாட்டோம். ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதனால தான் அந்த அந்த பாட்டு இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 பாடல்கள் பற்றி சார் சொன்னாங்க. அது வந்து மூணுமே வந்து தனித்தனி கவிதைகளாக எழுதப்பட்ட, முந்தைய நாவல் வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட கவிதைகள் தான் அது. இந்த நாவலுக்காக சில இடங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அதை வந்து இன்க்ளூட் பண்ணேன். அது வந்து எனக்கு எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கும். ஏன்னா அந்த கிராமிய பாடல்கள் வந்து நம்ம ஊர் சைடில், இப்போ நம்ம அந்த கரகாட்டம் நடக்கும், வில்லுப்பாட்டு நடக்கும். அந்த வில்லுப்பாட்டு நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் மண்ணு கூச்சி உட்காந்து அந்த வில்லுப்பாட்டு பார்ப்போம். அப்போ மழை பெய்யும், எந்திரிச்சு ஓடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் மழை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வில்லுப்பாட்டு தொடரும். ஸோ இது அந்த இடத்துல வந்து அந்த கிராமிய பாடல்கள்லாம் வந்து பார்த்து 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 வளர்ந்ததுனால இந்த நாவலில் இந்த இடத்துல இது தேவைன்னு சொல்லி தான் அதை வந்து வச்சது அந்த இது. இன்னொன்று, அந்த காலம் வந்து மாறி 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 இருக்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது ஒத்தப்பட எண்கள்லாம் 1, 3, 5 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டோரி போகும். 2, 4, 6, 8 அந்த சாப்டர்ஸில் ஒரு ஸ்டோரிஸ் போகும். அந்த ஸ்டோரிஸாக அது ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் இணைஞ்சு தான் திரும்ப ஒரே ஸ்டோரியாக மாறும். ஸோ அது வந்து நான் வேணும், அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு வேணும்னு வைக்கலை. அது முதல்ல வந்து ஒரு அதே தான் திரும்பவும் சொல்லணுன்னா எழுதும்போது டைரெக்டாக எனக்கு சொல்கிறதுல விருப்பம்ல, ஒரு பேரல் ரீடிங்காக வாசிக்கும் போது. இன்னொன்று, இப்போது சார் வந்து ஒரு தீவிரமான ஒரு வாசகருங்கிறனால அது அதை பிடிச்சிட்டிங்க அந்த அந்த பாயிண்ட்டு. இல்லை இல்லை, அது உண்மை. இல்லை இல்லை இல்லை, அது வந்து சார் எல்லாருக்கும் எனக்கு வந்து என்னென்னா ஒரு மேலோட்டமாக வாசித்துட்டு போக நான் விருப்பப்படலை. அதாவது வாசிக்கிறவங்க இதை எடுத்தால் வைக்கக்கூடாது, 1. 2, அவங்க கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போட்டால் தான் சில விஷயங்கள் புரியும் இல்லையா. இப்போ நம்ம காலத்தை வந்து சொல்கிறதே வந்து ஒரு பாடலில் தான் வைக்கிறோம். அப்போ அவங்க தேடி போவாங்க. அந்த அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற 1992 நடக்கிற ஒரு மேட்ச். ஸோ அப்போ அந்த 1992 அவங்க ட்ராவல் பண்ணணும், எந்த வருஷத்தில் அது நடந்தது. ஏன்னா அந்த அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர் வந்து சித்து இறங்கியிருப்பார் இல்லையா. சித்துவும் ஐயர் அவுட் ஆகிட்டான்னு கேட்பாங்க, ஐயர் வந்து ஸ்ரீகாந்த். ஸோ ஸ்ரீகாந்த் எந்த வருஷம் விளாண்டாங்கிறது தெரிஞ்சு வாசகர் தேடி போகணும். ஸோ அந்த உழைப்பை வாசகர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். அதனால தான் வந்து அந்த எந்த ஒரு கதைகளையுமே வந்து என்னோடய கதைகள் எதுலேயுமே வந்து காலம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு மூலமாக தான் வரும். ஒன்று திரைப்பட பாடல், இல்லைன்னா வந்து ஒரு நிகழ்வு, ஒரு இதை ஒரு கிரிக்கெட் மேட்ச் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் அது ஒரு ரீசன். ஸோ இதெல்லாம் தான் சொல் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. அப்புறம் வந்து பெயர்கள் பேசிட்டோம். இன்னொன்று வந்து இந்த முடிவு வந்து அந்த வெற்றி கேரக்டர் வந்து நிஜமாகவே ஒரு பாசிட்டிவான கேரக்டர். முழுக்க முழுக்க அந்த நாவல் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிக்கு வந்து ஒரு காவியத்தன்மை தான் இருக்கும். நிஜமாகவே சொல்லணும்னா அது ஒரு காவியத்தன்மை இருக்கும். இப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் இப்படியும் பெண்கள் இருக்கிறார்கள். அதாவது செவந்தி மாதிரியும் கேரக்டர் இருக்காங்க. செவந்தி கேரக்டர் வந்து ஒரு ஜிக்ஸாக் கேரக்டர். இப்போ வந்து அவள் சிரிச்சுட்டு இருப்பா, திடீர்னு அவளுக்கு கோவம் வரும், அப்புறம் பொண்ணு அடிச்சிடுவாள், அடிச்சுட்டு அதுக்கு ஃபீல் பண்ணுவாள், பையனை திட்டமாட்டான், அவன் பண்ணுற தப்புக்கெலாம் உடந்தையாக இருப்பாள், அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவனை திட்டுவான். அது அவன் வந்து ஒரு ஜிக்ஸாக் கேரக்டராகவே அந்த கேரக்டர் வந்து போயிட்டுருக்கும். அதாவது இப்படி ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கும். ஆனால் வெற்றி கேரக்டர் எடுத்திங்கன்னா அது ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. அப்படி அவள் வந்து ஒரு பொட்டல் காட்டிலிருந்து வந்திருப்பாள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பசுமையான விஷயங்களே அவள் பார்த்தது கிடையாது கல்யாணத்து வரைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் வந்து எங்கே மூவாரான்னா தேரிக்கு மூவாரா, தேரி தலைச்சு வளருது. ஸோ நல்லா பச்சை பசேன்னு வந்த உடனே அவளுக்கு பிடிக்குது. அவள் வந்து ஒரு பட்சிகள் கூட மிருகங்கள் கூட வளர்கிற ஒரு கேரக்டராக வரும். அதுக்கு இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா இந்த தேரி மண்ணில் சில வினோதமான விலங்குகள் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு விலங்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா விசிறி ஓனான்னு ஒன்று உண்டு. அது வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அது தமிழ்நாட்டுக்கே வந்து அது அந்த இது கண்டுபிடிச்சது ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு 50 வருஷம் தான் இருக்கும், மேபி 50 இயர்ஸ்க்குள்ளே தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஓனானோட கழுத்தில் வந்து ஒரு விசிறி மாதிரி அப்படி அப்படி விரிச்சிட்டு அப்படி நிற்கும். நம்ம வந்து இந்த ஜுராசிக் பார்க்கில் ஒரு ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு சீனில் ஒரு குண்டா ஒருத்தன் இருப்பான், அவனை வந்து கொலை பண்ணுறக்கு ஒரு மிருகம் வரும், அவன் அப்படி திரும்புவான், அப்படி சடக்குன்னு அப்படி முகத்தை விரிச்சிட்டு அவன் மேலே ஒரு பாய்சன் அடிக்கும். கிட்டத்தட்ட இது அந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் தான். ஆனால் அது வந்து இன்றைக்கி தேரியில் மட்டும்தான் இருக்குது. அதுவுமே ரொம்ப ரேர். நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அந்த அந்த ஓனான, நான் பார்த்ததில்லை. நார்மல் ஓனராக தான் பார்த்துருக்குறேன். ஆனால் அதை பற்றி தேரி பற்றி படிக்கும்போது அந்த வாசகர்கள் வந்து தேடி போகணுங்கிறக்காக தான் அந்த படங்கள்லாம் உள்ளே சேர்த்துது. இன்னொன்று, காடை கௌதாரியை பற்றி நிறையா அந்த இடத்துல விவரணைகள் வரும்.
கௌதாரிங்கிறப்போ நம்ம வந்து கௌதாரி கறி டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு தான் எடுத்த உடனே கேட்போம். கௌதாரிலே நிறைய வகைகள் இருக்குது. அதிலே வந்து இப்போ அதாவது இந்த வண்ண கௌதாரின்னு சொல்லுவாங்க, அது ஒரு கலரில் இருக்கும், ஒரு ஷேடில் இருக்கும். அப்புறம் வந்து இன்னும் சில வகைகள் இருக்குது. ஸோ இந்த வகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேரி மண்ணை ஒட்டி இருக்கிற இடத்துல வசிக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாசகன் வந்து தேடி போகணும், அவன் வந்து அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள இது பண்ணது. மற்றபடி இது பிளான் பண்ணி இப்படி தான் இப்படி கோடு போட்டு இப்படி ஆரம்பித்து இப்படி முடிக்கணும்னு முடித்த நாவல் கிடையாது. ஒரு சிறுகதையாக ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறு நாவல், அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எழுதுனது. இன்னொன்று முதல் நாவலுங்கிறனால அந்த சார் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வரணும். இப்போ வந்து எந்த ஜாதிகளுக்கு ரெண்டு ஜாதிகளுக்கு இடையில் நடக்குது. ஒரு குறைவான ஜாதி, ஒரு உயர்ந்த ஜாதிங்கிற இது நடக்குது. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் நாவல் வந்து இந்த ஜாதிக்கும் இந்த ஜாதிக்கும் தான் பிரச்சனை கிடையாது இருக்காது. ஆனால் எல்லா இடத்துலையும் குறியீடு இருக்குது. ஃபுல் இடத்துலையும் அண்ணாச்சி வருவாங்களே, எல்லா இடத்துலையும் அண்ணாச்சி வருவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்தேரிகளுக்கான அந்த கழுதைகள் சார்ந்த அந்த சமூகத்தை பற்றி குறியீடு இருக்கும். அது வந்து நான் அது கான்சியஸாக பண்ணது தான். அதாவது இப்போ வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா ஏன் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும், எல்லாருக்குமே தெரியும் அதில் இருக்க ரெண்டே ரெண்டு ஜாதி, என்ன ஜாதி தான் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அது வந்து ஃபஸ்ட் நாவலுங்கிற முதல் நாவலுங்கிறனால நான் வைக்க விரும்பல, அதுதான் உண்மை.